ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தவங்க மிஸ்டர் பரத் உலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ஃபார் ப்ரொமோஷன் ஃபார் ப்ரொமோட்டிங் கான்டாக்ட் மை நம்பர் கால் மை நம்பர் குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க தொடர்பு கொள்ளவும் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான டெவலப்டு ஃபார்ம்லேண்டு வித்து ஃபார்ம் ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பண்ணை நிலம் வந்து நம்ம கிட்டே சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டோடு வந்திருக்கு நல்ல பெரிய வீடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஃபேமிலி அந்த வீட்டில் தங்கலாம் அவங்களுக்கு நல்லா ரெண்டு அடுக்கு மாடி வீடு வீடோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு உள்ள மரங்களோடு நல்லா வந்து சூப்பரான ஒரு பண்ணை நிலம் வந்து கொஞ்சம் வந்து ஆவரேஜான பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த பண்ணை நிலம் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க சிங்கிள் ஓனராக நஞ்சையா புஞ்சையா கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது பஸ்ஸு போகிற ரூட்டில் இருக்கா ஸோ எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் அதேபடியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த பில்லர் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு கேட்டு ப்ளஸ் பில்லர் அந்த ஃபென்சிங்லாம் கண்டிப்பாக இந்த கேட்டு இந்த பில்லர் நீங்கள் இப்போ போடணுன்னாலே கண்டிப்பாக ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஆகுங்க நல்ல பெரிய பில்லர் உங்களுக்கு அந்த ரெண்டு பில்லருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லரு ப்ளஸ் கேட்டு அந்த லைட் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அமௌண்ட் வந்து நல்லா செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்ம் லேண்டு ஸோ அதனால் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ காமிச்சிருக்க பாருங்கள் ஃபுல்லாக ஒரே பவுண்ட்ரி தான் லேண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் சாயிலான லேண்டுங்க இப்போ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொய்யா தோப்புங்க இது ஒரு ஒன்றரை ஏக்கர் ஃபுல்லாக வந்து கொய்யா தோப்பு இருக்குது நல்லா பெரிய பெரிய காய் காய்ச்சிருக்குங்க நல்ல பியூரான ரெட் சாயலான லேண்டு டோட்டல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் நாலு சென்ட்டு வரும்ங்க எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருந்து நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க வரும் செங்கல்பேட்டிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தாங்க வரும் நம்ம லேண்டுக்கு கரெக்டாக சென்னை இருந்து ஒரு ரெண்டே கால் மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் தாம்பரத்துலேருந்து ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரமும் செங்கல்பேட்டிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்துலேயே நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க திண்டிவனத்திலேருந்து ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க ஜஸ்ட் ஒரு கால் மணி நேரம் இல்லை இருபது நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் திண்டிவானம் போகணும்னு தேவையில்லை அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியே தான் இருக்குது ஸோ வந்தவாசிலேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டெவலப் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் லேண்டு கிடைக்குன்றது ரொம்ப ரேர் உங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வந்து கலந்து வந்து வச்சுருக்காரு ஒரே மரமாக வந்து பிளான் பண்ணாமல் மாமரம் கொய்யா மரம் சப்போட்டா ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து வந்து பிளான் பண்ணி எல்லாமே காய்ச்சிட்டுருக்கு உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டெவலப்டு லேண்டுங்க கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் வீட்டோடு இருக்குது காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல பெரிய வீடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணலாம் அந்த வீட்டில் கீழே ஒரு ஃபேமிலியும் மேலே ஒரு ஃபேமிலியும் ஸ்டே பண்ணலாங்க கிணறு நல்ல பெரிய கிணறுங்க நல்ல நீர்வளமான கிணறு உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்யூராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்ல கிணறு வந்து கரெல்லாம் கட்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கரை கட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்ச ரூபா ஆகுங்க இந்த கிணறு இப்போ நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாலே கண்டிப்பாக பாஞ்சு லட்ச ரூபா இல்லாமல் இது மாதிரி கிணறு எடுத்து கரெல்லாம் கட்டி சர்வீஸ் வாங்கி ஷெட்டு மோட்டரு பைப்லைன் கனெக்ஷன் அதெல்லாம் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவே வந்து உங்களுக்கு பாஞ்சிலேருந்து இருபது லட்ச ரூபாய் செலவு இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பைப்லைன் போட்டிருக்காரு ஷெட் இருக்குது உங்களுக்கு மோட்டர் ஷெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்குது உங்களுக்கு ஸோ நல்லா டெவலப் பண்ணியிருக்காருங்க அமௌண்ட் நல்லா இன்வெஸ்ட் பண் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு நல்ல லேண்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு கீப் பண்ணியிருக்கா எந்த ஒரு நம்ம பார்த்து வந்து பிடிக்கலன்னே சொல்ல முடியாது ஸோ அது மாதிரி வந்து நல்லா சூப்பராக வச்சுருக்காருங்க நல்ல ப்யூரான ரெட் சாயிலான லேண்டு ஸோ கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா தெல்லார்ன்ற வில்லேஜில் தாங்க இருக்குது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்கா தெல்லார் என்ற கிராமத்தில் தாங்க இருக்குது ஸோ ஜஸ்ட்டு டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் தாங்க வரும் ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் நேஷ்னல் பைபாஸ் ஜிஎஸ்டி பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் ஸோ உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பாருங்கள் நல்ல சூப்பரான ஃபுல்லாமே வியூ ஃபுல்லாக நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட்டும் போட்டிருக்காரு ஒரு ரெண்டாயிரம் ட்ராகன் ஃப்ரூட் போட்டிருக்காரு உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக அதுவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஈல்டு தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒன்றரை ஏக்கரில் கொய்யா துவப்போம் ஒரு ஏக்கரில் வந்து மான் துவப்போம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் அது மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு தேக்கு மரம் மொகவனி மரம் அது மாதிரி இருக்குது ரிமைனிங் இருக்க ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி தான் நம்ம மா கொய்யா வாழை மரமும் இருக்குதுங்க நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வாழை மரமும் இருக்குது ஃபுல்லாக வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காரு அந்த மெயின் வால் பைப்பும் ஃபுல்லாக வந்து வாழை திறந்தால் தண்ணி வர மாதிரி அதுவும் போட்டு செட் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் தாங்க புஞ்ச லேண்டு எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி கிளியரான டைட்டிலுங்க டேரெக்ட் ஓனர் தான் நீங்கள் வந்தீங்கன்னா சைட்டை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னிங்கன்னா டேரெக்ட் ஓனர் பேசிக்கலாங்க சிட்டிங் வந்து டைரெக்ட் ஓனர் தான் பார்ட்டி டூ பார்ட்டி பேசுகிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரேட்டு கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம லேண்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு இடமும் வந்து விட்டுருக்காரு நீங்கள் உங்கள் காரை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு இல்லையே வந்து காரை பார்க் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி வந்து கார் பார்க்கிங் வந்து கீழே மாதிரி மாடல் செட் பண்ணியிருக்காங்க நெல் மாதிரி கூட ஒரு மாடல் செட் பண்ணியிருக்காங்க நெல் வேர்க்கல்ல அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் போட்டு காய வச்சுக்கலாங்க யா நம்ம வந்து நெல் களத்தை போய்ட்டு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை நம்ம லேண்டுக்குள்ளேயே வந்து போட்டு எல்லாம் காய வைக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம் ஒரு நெல் மாதிரியும் ஒரு ஏரியா பெரிய ஏரியா நம்மக்கிட்ட வந்து இருக்குங்க லேண்டில் ஸோ ட்ராகன் ஃப்ரூட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ரெண்டாயிரம் கண்ணுக்கு மேலே வந்து ட்ராகன் ஃப்ரூட் போட்டிருக்காரு கல்லில் எல்லாமே வந்து வளர்ந்துருச்சிங்க இன்னும் ஜஸ்ட்டு இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் போச்சுன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு காய்ப்பில் வந்துடுங்க நம்ம லேண்டில் வந்து ஒரு ஏழு எட்டு தென்னை மரம் இருக்குது பனைமரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பனைமரம் வந்து சைடில் வரப்பில் ஃபுல்லாக வந்து பனைமரம் இருக்குதுங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பனைமரத்துக்கு மேலே இருக்குது எல்லாமே வரப்பில் தான் இருக்குது ட்ராகன் ஃப்ரூட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி மேலே வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு கொடியே வந்து ஏறிச்சு கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தாங்க உங்களுக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண்ணில் தான் வரும் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய மண்ணில் வந்து மிக்சிங் மண்ணிலேயோ களிமண் ப்ளஸ் செம்மண் வந்து கலந்த மாதிரியோ அது மாதிரி மண்ணில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராகன் ஃப்ரூட் வந்து வராது உங்களுக்கு நல்ல பியூர் செம்மண்ணாக இருக்குது பாருங்கள் அது மாதிரி இருக்க நல்ல பியூர் செம்மண்ணில் தான் ட்ராகன் ஃப்ரூட் வந்து நல்லா வருவாங்க ஃபுல்லாக பைப் லைன் போட்டிருக்காரு அதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு டெவலப்டு ஃபார்ம்லேண்டாக வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக வந்து அவர் ஒரு நல்ல பெஸ்ட்டு ரேட்டு வந்தால் தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியிருக்காரு அதனால் அவர் சொல்கிற ரேட்டு வந்து இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பட்ஜெட் தான் சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு டீட்டெயிலே நான் எல்லாமே ஃபுல்லாக காமிச்சிட்டேன் அவர் வந்து என்னென்ன எப்படி எப்படி டெவலப் பண்ணியிருக்காரு ஸோ எப்படி பண்ணியிருக்காரு எவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப கொச்ச கொச்சன்னு இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு இருந்த ஃபார்முன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் தாங்க ஸோ மண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் ஜஸ்ட்டு பக்கத்தில் எப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி மண்ணு தான் நம்மளது நல்லா ப்யூரான செம்மண்ணுங்க அப்படியே பார்க்குறது எப்படி நம்ம சூப்பராக இருக்குது பாருங்க லேண்டு உங்களுக்கு நம்ம லேண்டை பார்த்தோன்னா ஃபுல் வியூவிலேருந்து மாடியிலேருந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கே அப்படியே க்ரீனிஷாக பச்சை பசேல்னு இருக்குங்க கண்டிப்பாக வந்து வீட்டு வீடும் இருக்குது வீட்டுக்கு தனி சர்வீஸும் இருக்குதுங்க ஒரு கிணறு இருக்குது கிணத்துக்கு தனி ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க இலவச மின்சாரம்தான் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வீக் டேஸை வந்து நான் நல்லா ஸ்பென்ட் பண்ணோம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெவலப்டு லேண்டுங்க ஏன்னா நல்ல செம்மண்ணோட ஃபென்சிங் போட்ட மாதிரி உள்ள மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு ட்ராகன் ஃப்ரூட்டு மூலிகை செடியும் வந்து பிளான் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முருங்காய் செடி இருக்குது பாருங்கள் அந்த முருங்கா செடியும் வந்து பிளான் பண்ணியிருக்காரு மூலிகை செடியும் பிளான் பண்ணியிருக்காரு ஸோ வந்து ஜஸ்ட்டு வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் தாங்க வரும் ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெ பெரிய வில்லேஜ் வந்துருங்க உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல லேண்டுங்க டெவலப்டு லேண்டு பஸ்ஸு போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு மீட்டரு தாங்க வரும் அந்த வில்லேஜ் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த வில்லேஜ் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாங்க பஸ்ஸு போகிற ரூட்டுக்கு ஒரு ஏழ்நூறு மீட்டர்லேயே நம்ம லேண்டு இருக்குதுங்க நல்ல பியூரான செம்மண்ணு ஸோ நிறைய பேர் வந்து டெவலப்டு ஃபார்ம் லேண்டாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லேண்டுங்க நம்ம லேண்டுக்குள்ளே என்னென்ன இதுலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு சென்டில் கொய்யா கொய்யா தோப்பு இருக்குதுங்க ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு இருக்குது மீதி இருக்க ஒரு ஐம்பது சென்ட் அறுபது சென்ட்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரப்பில் தான் இருக்குது ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக வந்து தென்னை மரம் பிளான் பண்ணியிருக்காங்க மீதி ரிமைனிங் ஏரியாவில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலிகை செடி போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முருங்காய் செடின்னு சொன்ன பாருங்கள் அதுவும் போட்டிருக்காரு முருங்காய் கலையும் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் சொன்னோம் பார்த்தீங்களா அதுவும் வந்து போட்டிருக்காரு ஸோ அதனால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மாக தான் டெவலப் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஈல்டு வந்து இப்போ அவர் கிடைக்க போகுதுங்க கண்டிப்பாக வந்து இந்த லேண்டை வந்து யாராவது பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பராக வந்து ஒரு லக்குன்னு தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ கரெக்டாக அவர் வந்து ஆர்கானிக்காக பண்ணியிருக்காரு எந்த ஒரு கெமிக்கலும் போடாமல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் அவர் வந்து இதில் போட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக யாராவது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வந்து சைட் விசிட் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா டைரெக்ட் ஓனர் பேசிக்கலாங்க எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதிமூணு லட்சம் வந்து ஃபைனல் ப்ரைஸுங்க இது அவர் சொல்கிற ஃபைனல் ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறாரு சென்ட்டில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டரை வருதுங்க ஒரு சென்ட்டு வந்து இருபத்தி எட்டாயிரம் வந்து ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறாரு கண்டிப்பாக இருந்து நேஷல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவர் நம்மக்கிட்ட சொன்ன ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ் தான் ஃபைனல் சொல்லியிருக்காரு நீங்கள் பாருங்கள் சைட்டிஸ் வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா டைரெக்ட் பாட்டிக்கிட்டே பேசிக்கலாங்க ஓனர் கிட்டே பேசிக்கலாம் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஓனர் டு ஓனர் பேசிக்கோங்க நம்ம வந்து என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக கம்மி பண்ணி நெகோஷியல் பண்ணி வாங்கி தரங்க கண்டிப்பாக வாங்க சைட்டிஸ் வந்து பாருங்கள் ஓகேன்னு சொன்னீங்க நம்ம பேசிக்கலாம் கண்டிப்பாக வந்து நெகோஷியல் வரதுக்கு நிறைய வாய்ப்பு தான் நினைக்கிறேன் பட் ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவர் சொன்ன ஃபைனல் ரேட்டு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ஃபைனல் ரேட்டுங்க நீங்கள் வாங்க கம்மி பண்ணி பேச முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நம்ம மாதிரி ஒரு அர்த்தம்